இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரமும் பண்பாடும் உலக நாடுகளுக்கு உதவும் வகையில் அமைந்துள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருக்கிறார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் சிறுதானிய பயிர்களின் ஆராய்ச்சித்துறை தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டியும் சர்வதேச சிறுதானிய ஆண்டை கொண்டாடுவதை குறிக்கும் வகையிலும் அது தொடர்பான பன்னாட்டு கருத்தரங்கம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கருத்தரங்கின் ஒரு பகுதியாக உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவன செயல்பாடுகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார். ஆளுநர் முன்னிலையில் 10 உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. இந்த கருத்தரங்கில் பேசிய ஆளுநர், அரிசி கோதுமை போன்ற தானியங்களை பிற நாடுகளில் இருந்து நாம் பெறும் நிலை மாறி இன்று உள்நாட்டிலேயே அதிக அளவு உற்பத்தி செய்யும் நிலையை இந்தியா எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். சிறுதானியங்கள் உற்பத்தியில் இந்தியா முன்னோடி நாடாக விளங்கி வருவதாகவும் அதனை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஒவ்வொரு முன்னெடுப்பிலும் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் நோக்கம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் கலாச்சாரமும் பண்பாடும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு உதவும் வகையில் அமைந்துள்ளது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார். இந்த பேடி க்ரோயிங் ஏரியா அவர் ரைஸ் ப்ரொடக்ஷன் வாஸ் approximately 7 metric ton per hectare for Jammu and Kashmir, and we were a starving country. Thanks to our agricultural scientists and farmers, within a short time we not only became food sufficient but we became food surplus. Energy is needed for development, and for that energy all these years we depended only on fossil fuel.